ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். விலங்குகளுக்கு பாத்தீங்கன்னா ஆறு அறிவு கிடையாது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ண வச்சிரும். நிறைய சம்பவங்கள் விலங்குகள் மனிதர்கள் கிட்ட உதவி கேட்கிற மாதிரி நடந்திருக்கு, அதுல சிலது தான் இப்ப பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும், சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். 2019 பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால மிகப்பெரிய காட்டு தீ பரவிட்டு இருந்தது. இந்த காட்டு தீ பரவுனது மட்டும் இல்லாம இந்த செய்தி உலகம் முழுக்க வேகமா பரவிட்டு இருந்துச்சு. இது மிகப்பெரிய காட்டு தீ, சோ கட்டாயம் உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் இருக்கதான் செய்யும். இதுல எக்கச்சக்க விலங்குகள் பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா கோலாஸ்ன்னு சொல்லப்படுற அங்க வாழ்ற உயிரினம் தான் இதுல ரொம்பவே அஃபெக்ட் ஆனது. அந்த சமயம் இந்த கோலாக்களோட அற்புதமான வீடியோக்களும் போட்டோக்களும் இன்டர்நெட்ல வைரலா போச்சு. இந்த ஃபுட்டேஜ்லயும் ஒரு கோலாக்கு ஒருத்தர் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு இருக்காரு, அதுவும் மடமடன்னு குடிச்சிட்டே இருக்கு. அந்த நபருக்கு ரொம்பவே நல்ல மனசுதான். அண்டார்டிகா பகுதி பார்க்கவே பயங்கரமா இருக்கும், அதாவது அழகுல பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பென்குயின்ஸ் எல்லாம் நிறையவே காணப்படும். அங்க இருக்கிற கடல் தண்ணில ஸ்விம் பண்றதுக்கும் ஆர்வமா இருக்கும்னு சொல்லலாம். பட் இதுல அதுங்களுக்கு ஒரு ஆபத்து என்னதுன்னா, அங்க இருக்கிற கில்லர் வெல்ஸ் எல்லாம் பென்குயின்ஸ விருந்தாக்குறதுல வித்தக்காரங்களாம். இந்த ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து அந்த பகுதியில இருக்க கடல் தண்ணில ஜாலியா நேரத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கில்லர் வேல் பென்குயின் ஒன்னு துரத்திட்டு வருது, அதுவும் முடிஞ்ச அளவுக்கு தாவி தாவி இந்த குரூப்போட பக்கத்துல வந்து அவங்க கூட நடந்தது. பிளாஸ்டிக்ல செஞ்ச ரிங் மாதிரி ஒண்ணு அதோட வாய் பகுதியிலயும் கழுத்து பகுதியிலயும் ஏடா கூடமா சிக்கி இருக்கு. இது வழி தரக்கூடிய விஷயம் மட்டும் இல்ல, இப்படி இருக்கிறதால அதால சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. இப்படியே சில நாள் சுத்திட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு வழியா மனுஷங்க கண்ணுக்கு இந்த வாத்து தென்பட்டு இருக்கு. அப்புறம் அதை பிடிச்சு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 2-3 நாளைக்கு அங்கேயே வச்சு நல்லா பாத்துக்கிட்டு திரும்பவும் அந்த ஏரிக்கு பக்கத்திலேயே அந்த வாத்து விட்டுட்டாங்க. டோர்சிபெல் அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்கிலாந்துல பனிக்காலம் வந்துச்சுன்னா சமையா பனி பொழியும். அந்த சமயம் இவர் ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது ஒரு கருப்பு கலர் டாக் ஒண்ணு அந்த பனியில நடந்து போறத பாக்குறாரு. அன்லக்கிலி அந்த சமயம் அந்த பனி உடைஞ்சி அந்த நாய் தண்ணிக்குள்ள விழுந்துருது. இப்படி உறைஞ்ச தண்ணில ரொம்ப நேரம் இருந்தா உயிரே போயிடும். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த செக்யூரிட்டி ஆபீசரும் தன்னோட உயிரை பெருசா நினைக்காம அந்த குளிர்ச்சியான தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த டாகை காப்பாத்துறாங்க. லக்கிலி ரெண்டு பேருமே சேஃப் தான். இப்படி ஒரு சம்பவம் கேமரால பதிவு பண்ணிச்சுன்னா கட்டாயம் அது இன்டர்நெட்ல வைரல் ஆக தான் செய்யும். இவர் பண்ண காரியத்தை நிறைய பேர் பார்த்து வாழ்த்துக்களை கொட்டிட்டே இருந்தாங்களாம். அடுத்தது ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அந்த சமயம் ரோட் ஓரத்துல வாத்து ஒண்ணு கத்திட்டே இருந்திருக்கு. அப்ப அந்த வாத்து கத்துறது ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறதால இவரும் கொஞ்ச நேரத்துக்கு என்னன்னு க்ளோஸ்ல போயிட்டு பார்க்கிறாங்க. பட் ஒண்ணுமே புரியல. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணதும் டிரைனேஜ்க்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல நிக்குது. அந்த நபரும் ஒண்ணுமே புரியாம கொஞ்ச நேரத்துக்கு மண்டையை குழம்பிட்டு அப்புறம் அங்க இருக்கிற பொந்துக்குள்ள பாக்குறாரு. அதுல குட்டி வாத்துங்க சிக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் அதுங்களை காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா வாத்து கத்திட்டே இருந்திருக்கு. உடனே அந்த நபரும் ஃபீனிக்ஸ் ஃபயர்மேனுக்கு கால் பண்ணி சிக்கிட்டு இருந்த எல்லா வாத்து குஞ்சுகளையும் அழகா ரெஸ்கியூ பண்ணி வெளியே விட்டுட்டாங்க. நல்ல ஒரு ரீயூனியன் தான். சிலியில நடந்த இந்த சம்பவத்தை பாருங்க. டாக்ஸ் ரெஸ்கியூ பண்றது அமேசிங்கான விஷயம் தான். அங்கிருந்த ஒரு வீட்டுல டாக் ஒண்ணு ராத்திரியும் பகலமா கத்திட்டே இருந்திருக்கு. இதை கேட்டு இருந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. அப்புறம் அந்த பகுதிக்கு போலீஸ் வந்ததும் என்ன ஆச்சுன்னு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கிறாரு. அப்ப வெளியே இருந்த துணில ஏடா கூடமா இந்த நாய் மாட்டிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளயும் யாருமே கிடையாது. அப்புறம் இவர் கதவுல ஏறி வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த துணியை கட் பண்ணி விட முயற்சி பண்றாங்க. இந்த மொமெண்ட் கட்டாயம் நாய் கடிச்சிருமோன்னு ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த துணியை கட் பண்ணி விட்ட அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த நாய் அவரை கட்டி பிடிக்குது. வேற லெவல்ல இருக்கு. தன்னோட நன்றியை எப்பவுமே அந்த டாக் மறக்கவே மறக்காது.
எந்த ஒரு கிரியேச்சரா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பொருள் உடம்புல சிக்கிக்கிட்டா ரொம்பவே தொந்தரவா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம கண்ணுல தூசி விழுறது, பல்லுல ஏதாச்சும் மாட்டிக்கிறது, இதெல்லாமே கடுப்பேத்துற விஷயங்கள் தான். சரி, பூமியில நம்ம பார்க்காத பல விஷயங்கள் தினசரி நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஆமை வந்து மனிதர்கள் கிட்ட உதவி கேட்குது. இந்த மாதிரி சம்பவம் ரேரா தான் நடக்கும். கடல் தண்ணிக்குள்ள டைவ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அப்படி ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஜாலியா உள்ள நீந்திட்டு இருக்காரு. அப்ப அவர் கையில வீடியோ கேமராவும் இருந்திருக்கு. அதுலதான் இந்த சம்பவத்தை பதிவு பண்றாங்க. அப்ப ஒரு ஆமை பாத்தீங்கன்னா இந்த நபரை நோக்கி ஸ்விம் பண்ணிட்டே வருது. ஏன்னா அதோட முதுகுல தொந்தரவு பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சிக்கிருக்கு. அதை எடுக்க சொல்லிதான் அவர் பக்கத்துல வந்து அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்கு. அப்புறம் இந்த நபர் அதை எடுத்ததுமே சில நொடிக்கு அங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து போயிடுச்சு. பாம்புங்க கூட சில சமயம் உதவியே கேட்கும். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சிக்காம பாம்பை பார்த்து பயந்து தெரிச்சிட்டு ஓடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரெப்யூட்டேஷனை அது கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இருந்தாலும் பாம்புகளும் உயிரினம் தான். ஜூல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டாரு. அவர் அங்க இருக்கும்போது ஒரு பாம்பு கூட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிருப்பார் போல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மீனை அதுக்கு ஊட்டுறாரு, அதுவும் கொடுடான்ட்டு இழுத்துட்டு போகுது பாருங்க. அடுத்தது பெரிய பாம்பு ஒண்ணு டாய்லெட்டுக்குள்ள சிக்கிருக்கு. எப்படி அதுக்குள்ள போச்சுன்னு தெரியல. லக்கிலி அந்த டாய்லெட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாம்பை பார்த்துட்டாங்க. அப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து சுலபமா அதை வெளியெடுத்துட்டாங்க. அடுத்து இந்த சம்பவம் தான் வேற லெவல்ல வைரல் ஆச்சு. இந்தியால தான் இது நடந்திருக்கு. பாம்பை ரெஸ்கியூ பண்ணதுமே அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் சிலர் வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து அந்த பாம்புக்கு குடிக்க கொடுக்கறாங்க. பாம்புங்க கூட வாட்டர் பாட்டில் தண்ணியை குடிக்குமான்னு இதை பார்த்த பிறகுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வேகமா வைரல் ஆச்சு. அடிக்கிற வெயில்ல மனிதர்கள்லாம் வெந்து போறாங்க. அப்படி வெந்து போகும்போது தண்ணியை தான் அடிக்கடி குடிச்சுட்டே இருப்போம். சோ மனிதர்களுக்கு இதை பத்தின கவலை கிடையாது. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தண்ணி கிடைச்சிரும். ஆனா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி கிடைக்கிறதுலாம் ரேர் ஆகிருச்சு. இதுல ஒரு காகம் தன்னால முடிஞ்ச வரைக்கும் சுத்தி இருக்கவங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது பாருங்க. சின்ன வயசுல காகம் தண்ணி எடுக்கிறதுக்காக கள்ள தூக்கி போட்ட கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலையே ஓபன் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த இடத்தை சுத்தி நிறைய பேர் உட்காந்து இருக்காங்க. பூனைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம கிளவரு. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் சத்தம் போட்டு ஊரையே கூட்டுற அளவுக்கு தொடர்ந்து அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்த்துட்டே இருக்கும். வழக்கமாக ஆழ்துளை கிணறுக்குள்ள பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விழுந்து அதை ரெஸ்கியூ பண்ணுறதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பூனை 40 அடி ஆழத்தில் பைப்புக்குள்ளே விழுந்து கிடக்கு. இது மாட்டிக்கிட்ட 2.5 நாளைக்கு பிறகு தான் அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. கத்திக்கிட்டே இருந்து தான் அந்த சத்தத்தை வச்சு தான் இந்த பூனைக்காக வந்திருக்காங்க. அப்புறம் 4 நாள் வரைக்கும் அந்த பைப்புக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. இன்பிட்வீன் டைம் பீரியடில் தேவையான தண்ணியும் ஃபுட்டையும் அந்த பூனைக்கு கண்டினியூஸா கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு புதுவிதமான முயற்சியால அந்த பூனைய அழகா வெளியே எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் அந்த பூனை பெருமூச்சு விட்டுருக்கும். அண்டு காப்பாத்தின எல்லாருக்குமே மிகப்பெரிய பாராட்டுகள். ரொம்ப நாளா இல்லைன்னா ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல சிறப்பட்டு இருக்கவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக குரூப்பா கிளம்பி போயிடுவாங்க. இப்படி பல கதைகள் தினசரி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப பார்க்க போறதுல பாத்தீங்கன்னா ரோட் ஐலண்ட் பண்ணையில இருந்து 3 குதிரைங்க தப்பிச்சு போக பார்க்குதுங்க. ஆக்சுவலா கையங்கால வச்சுட்டு சும்மா இல்லாம ஊரை சுத்த பார்க்க தான் இதுங்க போயிருக்கு. சரி, திரும்பி வராததை பார்த்து அந்த பண்ணையில இருக்கவங்க நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு குதிரை பாத்தீங்கன்னா சகதியில பயங்கரமா சிக்கி கிடக்கு. அப்புறம் அதை காப்பாத்துறதுக்கு அங்க இருக்கவங்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் வேலைக்காகலன்னு தெரிஞ்சு ஃபயர்மேனுக்கு கால் பண்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் வந்து பெரிய வண்டியெல்லாம் உதவிக்கு வச்சு அழகா அந்த குதிரைய மேல தூக்குறாங்க. இது ரொம்ப நேரம் முயற்சி தான். இருந்தாலும் எண்டிங் சந்தோஷமா தான் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.